விஜயோ ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ், அண்ணாநகர், நீலங்கரை, டி நகர். விஷால் நடிக்கும் அயோக்கியா, மே 10 முதல். என்னை வந்து திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து கே பாலச்சந்திர சார் சொன்னா, ஹீரோ அந்தஸ்துக்கு அறிமுகப்படுத்தியவர் கலைஞானம் சார் அவர்கள். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு என் வணக்கம். இப்போ நான் வந்து பொக்குஷங்கிற ஒரு விஷயத்தை என் மனசுக்குள்ளே இருக்கலாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் விரும்புகிறேன், அது என்ன அந்த பொக்குஷம் அப்படின்னா, நான் எத்தனையோ படங்கள் எடுத்துகிட்டேன், எத்தனையோ கதை எழுதிட்டேன், இருந்தாலும் இன்றைக்குள்ளே சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் ரஜினிகாந்த், அவரை பற்றி நான் சொல்லணும்ல. எப்படி அவருக்கும் எனக்கு தொடர்பு, எப்படி அவரை வச்சு நான் படம் எடுத்துக்கிற மேட்டர்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு போது அதை சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்ததெல்லாம் சொல்லிட்டு வரேன். நான் வந்து ஒரு 30-40 கதை எழுதினதுக்கப்புறம் ஒரு படம் வந்து என்னுடைய நிர்வாகத்தில் விட்டுட்டாங்க. அதுக்கு பேர் 6 புஷ்பங்கள்னு பேர். அந்த கதையில் செகண்ட் ஹீரோவாக ரஜினி வந்து நடித்தார். அதுக்கு நாங்கள் வந்து மற்ற படங்களெல்லாம் அவர் நடிக்கும்போது 2000-3000 வாங்கிட்டு இருக்க நேரம், நான் ஒரு 7000 கொடுத்தேன். ஏன்னா ப்ரொடக்ஷனே நான் என்னுடைய நிர்வாகத்தில்தான் நடக்குது அந்த 6 புஷ்பங்கள். அப்போ இவர் கார் எடுக்கணும், ஒரு பாட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அப்போ யார், ரஜினி டிரைவர் ஆச்சே, கார் எடுக்கணும், ரெடி தனி ரெடின்றாங்க டைரக்டர். ரஜினி நீங்கள் மேலே ஏறி காரில் உட்காருங்க, பஸ்ஸு உட்காரணும். இப்போ பொதுவாக டிரைவர் என்ன செய்வா, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சாவி எடுத்து அப்படி போட்டு அப்படி தானே போடுவா. இவர் அப்படியெல்லாம் செய்யலை, சாவி எடுத்து அப்படின்னாரு, சாவி எடுத்து மேலே இப்படி போட்டு படி போட்டு அப்படி. அப்போ பொல்லாத ஆளாக இருக்கா, மேஜிக்கெல்லாம் கற்றுக்கு வந்திருக்கான்னு அந்த ஸ்டைலில் என் மனசில் இடம் பெற்றது. அதுக்காக சொல்லுவேன், நம்ம சொந்தமாக ஒரு படம் எடுத்தால் இவரே ஈரை ஏன் போடக்கூடாது அப்படின்ட்டு அன்னைக்கு மனசில் பட்டது தான். சரி, நான் வந்து சொந்த படம் எடுக்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் இல்லை. அப்போ நான் தேவர் ஃபிலிம்ஸில் வந்து ஆஸ்தான புலவர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே ஒரு முதன்மையாக இருந்தேன். அதுக்கு முன்னே பல பேர் இருந்தாங்க, பெரிய பெரிய ரைட்டர்லாம் இருந்தாங்க. நான் போன பீரியடில் நான் தான் அங்கே நம்பர் 1 ரைட்டருக்கு. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் டீட்டெயிலாக சொன்னால் அதே 4 மணி நேரம் சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா நீ இப்படியே கதை எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதை கதைங்கிற பேர்லேயே போக முடியா, காலை சேவை நடத்த முடியாது, குடும்பத்துக்கும் ஏதாவது சேமிப்பு வேண்டாமான்னார். அங்கே தான் பாயிண்ட் 1 என்ன செய்யணும் பண்ணேன், ஒரு படம்ன்றா. இப்போ எனக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கு பணம் கொடுத்தாரு, அதுக்கும் இப்போ நான் படம் இடறான்னு சொல்கிறதுக்கும் இடையில் நான் 3 வருஷம் அங்கே தொழில் பண்ணிட்டேன். கரெக்டாக தேவைட்டேன், நிறையா கதை கொடுத்துட்டேன், கதையை சொன்னேன், நல்லா தண்டா இருக்குது. இந்த பைரவி கதையை சொன்னேன், நல்லா தண்டா இருக்குது. அவனுக்கு ஒரு ஹீரோ ரஜினின்னுலாம் சொல்லலை, கதையை சொன்னேன், நல்லா தண்டா இருக்குது, ஒரு ஹீரோவை பார்த்து பிடிச்சி போடுறான், படமே பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் பணம் நான் தானே இருந்தார். ஃபுல் பிக்சர் அவர் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம விடுவேனா, உடனே நான் வந்து இந்த ரஜினியை மண்டையில் வச்சுக்கிட்டே இருந்தேன்ல, 6 புஷ்பங்களில் சாவியை தூக்கி போட்டான்ல ஸ்டைலா, அவன் வீட்டுக்கு போனேன். அப்போ வாடகைக்கு இருக்கிறார் மியூசிக் பின்னாடி ராயப்பட்டியில் போனேன், வாடகைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, அவங்க கூட 4-5 பேர் இருக்காங்க நண்பர்களாம். அப்போது ரஜினி இந்த மாதிரி சொந்தமாக படம் எடுக்க போகிறேன், கதைகள்ங்கன்னு சொந்தமாக படம் எடுக்க போகிறீங்களா, வெரி குட் சார் அப்படின்ட்டு கதை சொன்னேன்.
உடனே கையை பிடிச்சி அவர் அந்த அவர்களுடைய கை கல்லுமாக இருக்கும். அது ஏன்னா அந்த கண்டக்டர் வேலை பார்க்க வந்து இரும்பை பிடிச்சிக்கிட்டே போனதுனால என்னமோ தெரியல. என் கைக்கு அவருக்கு ரொம்ப என்னது பூ போல இருக்கும். அவர் இப்படி பிடிச்சி கொடுக்கும்போது என் கையே வலிக்கு. எம்ஜிஆர் கூட அப்படி சொல்லுவாங்க, கையை பிடிச்சி கொடுக்குறாரா மூணு நாள் அதுக்கு வரலாம் அந்த மாதிரி இல்லை. அப்படி அப்படி வலு அப்படி பிடிச்சி கொடுக்குறான் மேலே நல்லா இருக்கானே. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ யார் சார் அப்படின்னா, யோ நீ தானே அதுக்கு தானே இப்படி நான் பாடுபட்டுக்காது நானா அவனும் கொஞ்சம் நேரம் வேப்படைஞ்சிட்டான். நம்ம ஏன் வில்லன்னாத்தே ரெண்டு மூணு படத்தில் நான் இந்த 16 வயசில் இதே எப்படி இருக்குது. அப்புறம் பாலச்சந்திரன் எல்லாத்துலேயும் வில்லனாக தானே ரெண்டு ரெண்டு சீன் வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் ஹீரோ சான்ஸ் கொடுப்பேன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் உண்மை சார், வேணாம் சார் ஹீரோன்னார். ஏன் ஏன் உனக்காக தானே நான் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கதை எழுதிட்டு வந்திருக்கேன், உன் ஸ்டைல் எனக்கு பிடிச்சதுன்னா ஒன்றுமே பேச 7000 தானே கொடுத்தேன் முதல்ல 6 புஷ்பங்கள் 25000 சம்பளையா அப்படி அப்படியாவது வருவார்ல. ஏன்னா 1800 கொடுத்துருக்காரு 16 வயசுல அவருக்கு 1800 2000 தான் சம்பளம், 25000 சம்பளம், 1000 அட்வான்ஸ் ஏன்னா அப்பவும் எனக்கு சிறிய ஆக்ஷன் இல்லை சுமார் அப்படியா அப்படியா ஒரு மாதிரி நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு வாங்கிட்டேன். வந்து தேவர்கிட்ட போனேன், ஆனால் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணிட்டேனே 25000 சம்பளம் 1000 அட்வான்ஸ்னு பேசிட்டு வந்து யாராவே அப்படின்னாரு. ரஜினிகாந்தனே அப்படின்னேன். ரஜினிகாந்தா தூ அப்படின்ட்டாரு. ஏண்டா வில்லனை போய் போகிறாடா பாவி பிழைக்க தெரியல உனக்கு எப்படின்ட்டாரு. என்ன எனக்கு மோலதான் இல்லைண்ணே இந்த கதையை அப்படி தான் கதையெல்லாம் அப்புறம்ப்பா எனக்கு வியாபாரம் ஆகும். ஏன்னா பணம் வரதானே தாரின் இருக்காரு, ஃபுல் பிக்சருக்கு அவர் தான், அவர் படமே நான் எடுக்கிறேன். நான் பிடிச்சிருந்த தவிர பணம் போகிற அவர் பணம் ஏன் பணம்ப்பா நீ என்ன விளையாட்டுத்தனமாக பண்ணாத அப்படின்னா நல்லா நடிக்கிறாருனே அப்படி இப்படி ஜெய்சங்கரை போடு பூஜை அன்றைக்கி உனக்கு 3 லட்சம் தரையினார். அன்றைக்கி 3 லட்சம்னா அன்றைக்கி 30 கோடி சமம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1977 பூஜை போட்டால் 3 லட்சம் பூஜை அன்றைக்கே எனக்கு லாபம் கிடைக்கும். தேவர் ஃபிலிம் சிஸ்டம் அது அன்னைக்கே உத்துருவார். 3 லட்சத்தை தூக்கும் கையில் கொடுப்பண்டா, இன்றைக்கி செட்டில் ஆகிக்கிறோடா, இப்படிலாம் பண்ணாதடா நீயே, ஜெய்சங்கரை போடுறா இல்லை முத்துராமனை போடுறா, எனக்கு வியாபாரம் ஆகும்டா பூஜை அன்றைக்கி எல்லா ஏரியாவும் விற்று உனக்கு ஒரு 3 லட்சத்தை கையில் கொடுப்பேன்னார். அந்த உடனே அந்ததுன்னா எல்லாம் ஃபுல் பிக்சருக்கும் அன்றைக்கி ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க தேவர்கிட்ட. அதில் ஒரு லாபம் வர்றதை எனக்கு கொடுக்குறது நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறார் அவர். இவன் கஷ்டப்படுறான் செய்கிறானே ஒரு 3 லட்சத்தை கொடுத்தாரு நல்லா செட்டில் ஆகிக்குவான்னு நோக்கம் சொல்கிறாரு. எனக்கு என் நிலைமையை சம்பாதிக்கிறது இன்றைக்கும் கிடையாது அன்னைங்க ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டோம்னா அது மாறுறது எவ்வளோ அசிங்கம்னு நான் சங்கட்டப்படும் மனசு. அப்போ தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னொன்னே நீ வாக்கை கொடுத்துட்டப்பா படம் நான் கொடுக்க போகிறேன்னாரு. சைலண்ட் 2 வரும் ஒரு 5 நிமிஷம் நான் வரேன்னு எந்திரிச்சு வந்துட்டேன். சரி தேவரை விட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். வந்து என்னடா இதே காலை வர்றாரு நம்ம நாளைக்கு ரஜினி முகத்தில் எப்படி முடி அவர் மனசில் இது எப்படியா அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அது அன்றைக்கெல்லாம் தெரியல இப்போ சொல்கிறாரு. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாரா நாளைக்கு கலைஞானம் வந்தோடனே 25000 சொன்னார்ல இவர் கதை எழுதுறவர் தானே 50000 கேட்போம். கேட்டால் ஐயோ என்னை ஆள விடுறான்னு ஓடி போயிடுவார். நம்மளும் விடுதலை ஆயிரும். எம்ஜிஆர் சிவாஜி கொடி கட்டி பிறக்கிற காலத்தில் நான் போய் நடித்த ஐயோ அப்படின்ட்டுருக்காரு. நடராஜன் ஒரு ஆள் இருப்பார் கூடவே பியே. என்ன நடராஜன் அவன் சார் எல்லோரும் பயமுறுத்துருக்கானுங்க கொடி கட்டி பிறக்கிறவங்க இடையில என்ன போய் ஹீரோங்கிறாரு இன்னும் ஆகும் எங்கேது சுமர் இல்லாமல் லைட்டாக ஒரு வில்லனை ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம். அப்படின்னா அவங்க செட்டில் பண்ணிட்டா உங்கள் இஷ்டம் சார்ட்டானுங்க. இப்போ மறுநாள் போகிறேன் ரஜினி அப்படியே சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன ஹீரோ வேணாம் சார் வில்லனாவே நடிச்சிடறேன் சார். என்ன அப்படி சொல்ல ஒன்றே நம்பினேன் ஒரு கதையும் சொல்லிவிட்டேன் எல்லாம் ஃபைனான்ஸும் வாங்கிட்டேன்னு ஃபைனான்ஸ் தேவர் மட்டும்லாம் அவர்கிட்ட சொல்லலை சொன்னால் தப்பாக போயிடும்ல. அப்போ ஒன்று கொண்டும் பேசி வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. ஒரு 50000 கொடுங்க சார். நான் உடனே 30000 கொடுத்து 5000 அட்வான்ஸ்ன்னு மிரண்டுட்டான். அவன் 5000 லைஃப்பில் நீங்களாம் பார்த்து அட்வான்ஸ் கிடையவே கிடையாது அந்த ஸ்டேஜில் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் அடுத்து என்ன போட்டேன் ஒரு நல்ல அதிர்ச்சியான இன்ப அதிர்ச்சின்னா உனக்கு ஹீரோயின் யார் தெரியுமாண்ணே சோகமாக சொல்லுங்கள் சார். நான் ஆட்டுக்கார ஆளுமே சிபிரியாண்ணே. அவனுக்கு ஆச்சரியம் அவனுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன் சிபிரியா ஒத்துக்குச்சா சார் இருக்கிறான். இப்போ ரஜினி வச்சு நான் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் இளையராஜா தான் இசை டிஎம்எஸ் பாடுறாரு. அந்த நண்டுறுது நறியுறுது நான் வளர்த்து செல்ல கிளி கண்ணில் ஆடுது இது மட்டும் நான் எழுதுனேன். பின்னாடி எழுதுனார் பாருங்க அப்படியே இப்போ ஒவ்வொரு வரிகளும் அப்படியே வைரங்களாக இருக்கும். அப்படி புழிஞ்சு வச்சுட்டார் அந்த கதையவே கொடுத்துருவார். அந்த மாதிரி அவர் கதையவே சொல்லி பாட்டு முடிஞ்சு வச்சு இப்போ ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கண்ண பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல தெலுங்கில் வில்லனை நினச்சிக்கிட்டு இருக்காரு யார் மெட்ராஸுக்குள்ளே ரஜினி
இவ்வளோ வந்து இன்னும் ஷூட்டிங் போகலையில பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ உனக்கு ஒரு பாட்டு ரெக்கார்டிங் இப்போ நடந்துக்கிட்டியா, நீ தான் பாடுன்னு ஒன்று அதுக்கு சொல்ல வந்தேன். அவன் பிடிச்சத்தை கேட்டு சார் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் திரும்பி வந்து எனக்கு கார் கொடுங்கன்னு வாங்கிட்டு அடித்து விழுந்து ஏவிஎம்குள்ளே ஆறாவது தேட்டருக்கு வர்றாரு. எதைக்கு வேகமாக வர்றாரு, எப்போவுமே அவருக்கு சுலபமாக நடக்குது பார்த்துருப்பீங்கள. வீட்டுக்குள்ளே கூட டக்கு 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 இப்படித்தான் நடப்பார், தான் சுலபம் நடக்கிறதுக்கே அவருக்கு தெரியாது. அப்போருந்து அப்படித்தான் இறங்கி காரை விட்டு வர்றா நான் வெளியே நிற்கிறேன். சார் கலைஞர் சார் என் பாட்டா சார் உன்பாட்டு தான் பாரு, யார் நிதியாக இருக்கிறோம், யார் சார் டிஎம்சி மறுபடியும் டிஎம்சி எனக்கு பாடுறாரு, ஓ மை காடுங்கிறா டிஎம்எஸ்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வியப்பாய் வியப்பாய் வியப்பாய்த்தான் அவர் வந்தார். எனக்கு தெரியும் சார் உள்ளே உட்காந்து கேட்கலாமான்னு கேட்கலாம் ஏன்னு உட்காந்து நண்டு நதி பாட்டு வந்து அழுதுகிட்டே வெளியே வர வேறு ரஜினிகாந்த் என்ன பிரமாதம் சார் பிரமாதம் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், நான் நினச்சே பார்க்கல சார் அப்படி அப்படின்னு கும்பிட்றாரு. யாரை பணத்தை பார்த்து அதை சார் வரைஞ்சானு அழுகையோடைய காரியம் போனார். இன்னொரு மேட்டர்னா படத்தை ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகப்போனால் நாளைக்கு ரிலீஸ் படம். முத முத நம்ம தமிழ்நாட்டில் வானலாக பேனர் வச்சது இந்த கலைப்பள்ளித்தானு தான், வேறு எம்ஜிஆர் கூட அப்படி வைக்கலை பேனரை. இது எங்கேருந்து இந்த கலைப்பள்ளித்தானு கற்றுக்கிட்டாருன்னு எனக்கே தெரியல, வானலாக வச்சுருக்காரு. உடனே இதெல்லாம் பரபரப்பாய் போச்சு, அங்கே கூட்டம் காரெலாம் நின்று பார்க்குறாங்க அந்த பேனரை ரஜினி பிடிச்சாவுக்கு வச்சு நிற்குது. ரஜினிக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டார் என்னை தேடி, சார் டேஞ்சர் பண்ணிட்டீங்களேங்கிறார். உடனே டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டார் எம் பாஸ்கர், அவரும் வந்துட்டார், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கொடிக்கட்டி பறக்கிறாங்க எம்ஜிஆர் சிவாஜி, நீங்கள் எனக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே சார், நான் ஊரை விட்டு ஓடணும்னு நினச்சிட்டிங்களா, பயப்படுறாரு என்ன போட்டிக்கு பேனர் போட்டது மாதிரி ஆயிப்போம்னு அவர் நினைக்கிறார். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டியாக ஒரு ஹீரோ வர்றான் அப்படிங்கிறத நானே பண்ணது மாதிரி சார் தயவு செய்து இறக்கம் கேட்குறாரு. பேனரை ஃபவுண்டர் விட்ட தகராறு தலை கலைப்பிடித்த சரி சார் நாங்கள் இறக்கிறேன் நீங்கள் போக சொன்னால் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு பேனரை அப்படியே விட்டுட்டார். இப்படி ஒரு சமாச்சாரம் இருந்துச்சு. அப்போ தான் அவன் போஸ்டரு கீழே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டான். அவன் வியாபாரத்துக்காக போட்டது யார் கலைப்பள்ளி தானே, வியாபாரத்துக்குள்ள ஒருத்தர் பாயும் புலி மேயும் பஸ்ஸு நல்லமாக போடுவாங்களே அது மாதிரி பேர் சூப்பர் ஸ்டார்னு தற்செயலாக போட்டது உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இப்போ படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆனால் ராஜகுமார் தேட்டரில் ஒருத்தர் மொத்தம் அப்போல்லாம் மூணு தேட்டர் நாலு தேட்டர் தான் சிட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி, இப்போ மாதிரி இல்லை அப்போ நான் பிரிண்ட்டு தானே நாலு தேட்டர் மூணு தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக வந்து உட்காந்து தேவர் படம் பார்க்குறாரு. பார்த்தா இன்டர்வல்லையே பத்திரிக்கைகள்லாம் அங்கே தான் வச்சுருந்தாங்க, இன்டர்வல்லையே பத்திரிக்கைகாரர்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு ரஜினியுடைய ஆக்டிங். தூக்கிட்டானுங்க தேட்டரில் ரஜகுமார் தூக்கிட்டு, ரஜினி ரஜினி வாழுங்கிறானுங்க. அவருக்கும் புரியல எனக்கும் புரியல, தலைகாலத்திலே அப்படி நிற்கிறான், இன்னும் படமே முடியல இன்டர்வல்லையே. மறுபடியும் பெல் அடித்து படம் முடிஞ்சோடனே இந்த இன்டர்வல் முடிஞ்சோடனே படம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, படம் முடியறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே தேவர் அங்கேருந்து நெழு அப்படியே நழுவிட்டார் தேட்டர் நழுவி நேராக ஆஃபீஸுக்கு போய் கலைஞானத்தை கூட்டு வாட்டார். போனேன் பயந்து பயந்து போனேன், எதாவது திட்டு வரணும், அண்ணே கலைஞானா ஓம்பக்கமாக முருகன் இருக்காண்டா, நான் என்னமோன்னு நினச்சேன்டா படம் சூப்பர்டா, எம்ஜிஆர் இல்லைன்னு ஒரு கவலைடா, ஏன்னா நான் ஆக்ஷன் படம் தான் எடுக்கிறவேன், இவன் என்னடா ஒரே படத்தில் நான் பாட்டும் பாடுறான் நண்டுறதுன்னு பாட்டு பாட்டு அதே சிவாஜி மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குறான், அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஆக்ஷன்லாம் பிரமாவம் பண்ணுறான்டா, இப்போ எனக்கு ஹீரோ கவலை தீர்ந்து வச்சுறான், ஏன்னா எம்ஜிஆர் அப்போ சிஎம் ஆகிட்டாரு, இப்போ இவனை வச்சு நான் கொண்டு வந்துடுவேன்டா, டேய் எனக்கு ஒரு ரெண்டு படத்துக்கு சிபாரிசு பண்ணுறேன் அண்ணா என்ன விளாதீங்க, இல்லைடா இல்லை நல்லா நடிச்சிருக்காண்டா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காண்டான்னாரு. அப்போ என்ன செய்யணும்னே, நீ ஒரு அவனை கூப்பிட்டு வாடா அப்படின்னா, நான் கூப்பிடலாம் மாட்டேன், நீங்கள் ஃபோன் போட்டால் உடனே வந்தேன், நான் போட மாட்டேன்டா. மேனேஜர் வந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட நீ போடப்பா போகணுன்னு போட்டால் அவனுக்கு ஃபோன் ஸ்ட்ரைட்டான அவர் கால் கிடையாது பக்கத்து வீட்டில் இருக்கும், எப்படியோ பிடிச்சி குடிச்சு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. யாரை ரஜினியை, அவர் கையை கட்டி நிற்கிறார், உட்கார பண்ணால் உட்கார மாட்டேங்கிறாரு, தேவர் முன்னெல்லாம் உட்கார அளவுக்கு அவர் இல்லை, அன்றைக்கி என்னென்ன சொன்னாலும் உட்கார மாட்டேங்கிறார், இப்படியே நிற்கிறார். ஏப்பா படம் பார்த்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா தோல் பண்ண, ஏப்பா ஃபைட்டெல்லாம் எங்கேப்பா கற்றுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் பதில் டெய்லாக கிடையாது, அவன் கற்றுக்கிட்டானுங்க இவ்வளோதான், பாட்டு நல்லா பாடினப்பா சிவாஜி மாதிரியான வானத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு பாடுறேன் அப்படிங்கிறது இன்னும் இன்னென்னமோ பண்ணுறப்பா, எப்போ ஒன்று என்னமோ இந்த பரட்டையை ஹைட் பண்ணால் அதைத்தானப்பா பார்த்தேன், இப்போ இவ்வளோ நல்லா ஹைட் பண்ணுறேன் எப்படி இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அவங்க இவ்வளோ தான் மூச்சு விடலை, ஏன்னா அவர் எம்ஜிஆர் வச்சு 16 படம் எடுத்தவர் தேவர், அவருக்கு அவர் எம்ஜிஆருக்கு என்ன மரியாதோ அந்த மரியாதை தேவருக்கு உண்டு இல்லை, அதனால் இவர் அவங்க அவங்கன்னுக்கிட்டு இருக்காரு. சரியாப்பா எனக்கு ஒரு ரெண்டு படத்துக்கு நீ நினச்சி கொடுக்குறியா அப்படின்னாரு. சரிங்க அவ்வளோதான், என்னப்பா சம்பளம்
ஷார்ட்டக்கான்கள் நான் தானே சம்பளம் கொடுத்தேன் பகுதியில் 50,000 கொடுத்துட்டு 50,000 தானே அடைய என்னப்பா பிசைக்காரனுக்கு போட்ட மாதிரி 50 ரூபா கொடுத்துருக்கேன். உடனே இன்டர் கவனில் போட்டால் கீழே வந்து மாறியப்பேன் அந்த அந்த ஒரு கட்டை எடுத்துட்டு வா அப்படின்னார். அங்கெல்லாம் கட்டு கட்டாத்தையும் பேன் பேண்டாத்தையும் பணம் இருக்கும் யார்கிட்ட ஏன்னா ஹிந்தி படுக்கலாம் இப்போ எடுத்துக்கிற நேரமே ஒரு கட்டு இருக்கும் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வாட்டினா கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டார் அவர். இந்தா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது வீடு கீடு வாங்கிக்க. அவர் நடிகர்களுக்கு போகிற சொக்கு பொடியே என்னென்னா முதல்ல வீடு வாங்கிக்கன்னு எனக்கு நிலம் வாங்கி கொடுத்தாரு. நான் என் தகுதிக்கே நிலம்னா நடிகர்களுக்கு எப்படி கொடுத்துப்பா நீங்களாம் யோசனை பண்ணிப்பாரு. ஒரு கட்டை தூக்கி கொடுக்குறாரு அதுக்கு எத்தனை லட்சம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது ரஜினிக்கும் தெரியாது அந்த ஸ்டைலில். அவர் வீட்டில் என்னையும் பார்த்துருப்பார் எடுத்துகிட்டு போப்பா போய் ஏதாவது வாங்கிக்க ஆகிட்டு ஒரு ரெண்டு படத்துக்கு கால் சீட்டு கொடுத்துரு சரிங்க. கீழே ப்ரொடக்ஷன் மேனேஜர் டைரக்டர்லாம் இருக்காங்க பாப்பா யார் தேவர் தேவர் மாப்பிள்ள தான் போனார் செஞ்சால் ரெண்டு படத்துக்கு கால் சீட்டு கொடுத்துரு. இப்படித்தான் நான் ரஜினிகாந்தை போட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஏர் ரூட்டில் போனேன் அவர் ரூட்டில் போனார். நானும் தொடர்ந்து படம் எடுத்தேன் அவரும் தொடர்ந்து போய் 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 உச்சத்துக்கு போயிட்டார் எவரெஸ்ட்டுக்கு. நான் போய் எனக்கு எப்படியாவது ஒரு படம் எடுத்து கொடுங்க நல்லா கெஞ்சறேன். அவரும் நமக்கு கலைஞானத்துக்கு ஒரு படம் பண்ணணுமேனு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாரே தவிர செய்ய முடியல. காரணம் என்னென்னா பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அவர் வேலி மாதிரி அதான் என்கிட்ட ஒரு டயத்தில் சொல்கிறார் பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வேலி மாதிரி போட்டு என்னை கவர் பண்ணிட்டா கலைஞானம் அதனால தான் உங்களுக்கு ஒரு படம் என்னால் செய்து கொடுக்க முடியலன்னு அந்த பஞ்சார் நேரத்துக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த நேரம் சொல்கிறார் என்கிட்ட நான் உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கலைஞானம் வந்து இப்போ எல்லாம் இப்போ அந்த பெரிய 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 விஐபியெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். அதில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களும் அதுக்குள்ளே இருக்காரு அது ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய லீடராக அதுக்குள்ளே இருக்கார் அவங்களாம் அவர் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். 2017 டிசம்பர் 26 மேடையில் பேசுகிறார். ஒரு தனி படம் ஒன்று அவருக்கு நான் எடுக்க கொடுத்து கொடுக்க தவறிவிட்டேன் தப்பு செய்து விட்டேன் அப்புடின்னு 2017 டிசம்பர் 26 அந்த உள்ளிருந்து அப்படியே போட்டுட்டார். 10,000 ரசிகர்கள் மத்தியில் போடுறார் தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு நான் ஒரு முழு படம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இதுதான் ரஜினிக்கு எனக்கு கொண்டது. இன்னும் ஏராளமாக சொல்ல வேண்டியிருக்கு போகப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகே வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.